Hi friends, welcome to Manvasam channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி பன்னீர் வச்சு ஒரு கிரேவி தாங்க செய்ய போறோம். பன்னீர் கோஃப்தா செய்ய போறோம். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. பாத்தீங்கன்னா இது ஒரு 200 கிராம் பன்னீர். நான் அதை வந்து மிக்ஸில போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்து வச்சிருக்கங்க. ஒரு பாத்திரம் எடுத்துக்கங்க. இப்போ நம்ம அந்த பன்னீரை சேர்த்துக்கலாம். பன்னீர் பாத்தீங்கன்னா மிக்ஸில போட்டு நம்ம அரைக்கும்போது அழகா உங்களுக்கு நைஸா அரைப்பட்டுறோம். அதை தான் நான் மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கினேன். இப்போ ஒரு 50 கிராம் கேரட்டை துருவி எடுத்துக்கினங்க. அது கூடவே ஒரு 3 பச்சை மிளகாய் அதையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்குங்க. இது பார்த்தீங்கன்னா குடமிளகாய், அதுவும் ஒரு பீஸ் போட்டிங்கன்னா போதும். அதையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்குங்க. மல்லித்தழை, இது கூட பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்குங்க. லைட்டாக உப்பு சேர்த்துங்க, ரொம்ப சேர்க்காதீங்க, லைட்டாக சேர்த்துக்குங்க. வேறு தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க, கரெக்டாக இருக்கும் அந்த பன்னீருக்கும் அந்த மைதா மாவும் கரெக்டாக இருக்கும். எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா கையால் பிசைஞ்சு விடுங்க. இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இருக்கணுங்க. தண்ணி எதுவுமே சேர்க்கல, கரெக்டாக இருக்குது பாருங்கள். அந்த பன்னீரில் அந்த மைதா மாவு மிக்ஸ் ஆகிடுச்சு நல்லா. சின்ன சின்ன உருண்டையே நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாங்க. நம்ம குலோப் ஜாமுனுக்கு உண்டை பிடிப்போம் இல்லைங்களா, அதை மாதிரி நீங்கள் சின்ன சின்னதாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு பிடிச்சிக்குங்க, அவ்வளோதாங்க. எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சாச்சு, இது அப்படியே இருக்கட்டுங்க. இப்போ நான் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாதுங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு. எண்ணெய் ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அழகாக பொன் நிறமாக பொறிச்சி எடுக்கணுங்க. அதே மாதிரி உருண்டைகளை போட்டுட்டு உடனே திருப்பி விடாதீங்க, உடஞ்சிக்கும். லைட்டாக ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் மறுபக்கம் திருப்பி விடுங்க. நம்ம பன்னீர் சேர்த்துருக்கிறதுனால உருண்டை வந்து உடையுங்க. நான் உடையாது, நம்ம மைதா சேர்த்துருக்குறோம் கோட்டிங் கோசம். எல்லாம் பொன் நிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வேகட்டுங்க. இந்த அளவுக்கு வெந்தால் போதும், நம்ம எடுத்துக்கலாம். இப்போ காயெல்லாம் சேர்த்து செய்கிறோம் இல்லைங்களா, அதே உருளைக்கிழங்கு அவிச்சிட்டு அதுவும் கூட சேர்த்து கூட நீங்கள் செய்யலாங்க. அதே வானலில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் லைட்டாக காஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி போட்டுக்குங்க. ஒரு 5 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 3 பச்சை மிளகா, முந்திரி பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு 10 நம்பர் போட்டுக்கிறேங்க. தக்காளி ஒரு 4 தக்காளி, தக்காளி கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்குங்க. அளவு பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் தக்காளி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதெல்லாம் சேர்த்து லைட்டாக வதக்கினா போதுங்க. வதங்கிறது ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து நம்ம இதை வேக வச்சுக்கலாங்க. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் அதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணியெலாம் நல்லா வத்தி இருக்குது, வெங்காயம் தக்காளி நல்லா வெந்திருக்குது பாருங்கள். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறட்டன்னு மிக்ஸியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. திரும்பவும் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. ஒரு டீஸ்பூன் ஜீரகம், ஒரு பட்டை, ஒரு 3 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலங்க. அடுப்பை வந்து ரொம்ப லோவாக வச்சுட்டு அதில் வந்து இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு கார மிளகாத்தூள் அந்த எண்ணெயிலே போடுங்க. 1 டீஸ்பூன் மஞ்சத்தூளுங்க. அடுப்பு ரொம்ப லோவாக இருக்கணுங்க, லைட்டாக கிளறி விடுங்க. அந்த எண்ணெயிலே அந்த மசாலா வேகணும், கருக விட்டுறாதீங்க. உடனே நம்ம அரைச்ச பேஸ்ட்டு அதில் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் இது மாதிரி எண்ணெயில் சேர்க்கும்போது மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் சேர்க்கும்போது கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு கிரேவி உங்களுக்கு. அவ்வளோதாங்க. அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதில் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா அதிகமாக சேர்த்துடாதீங்க. மசாலா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா மசாலாவோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வேகணுங்க. நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா மசாலா வேகட்டுங்க. அவ்வளோதாங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து காமிக்கிற பாருங்கள். நம்ம எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்குது, மசாலா நல்லா வெந்திருக்குது.
நல்லா மசாலா வேகிறதுக்கு டைம் கொடுத்தாலே கிரேவி நல்லா உங்களுக்கு டேஸ்ட்டாக வரும். அவ்வளோதாங்க, நல்லா கலக்கி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்குறேங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்குங்க. ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா நீங்கள் வந்து வீட்டில் பால் ஏடு எடுத்து வச்சுருந்தீங்கன்னா நல்லா மிக்சியில் போட்டு அடித்து சேர்த்துக்கலாங்க. அப்படி அதுவும் இல்லாத பட்சத்தில் நீங்கள் தயிர் சேர்த்துக்குங்க, புளிப்பு இல்லாத தயிராக சேர்த்துக்குங்க. அதுவும் நல்லாயிருக்கும் கிரேவி. இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. முன்னாடியே நம்ம பன்னீர் பால் செய்யும்போது கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்தோம், இதுலேயும் பாதி உப்பு சேர்த்துக்குங்க. அதில் உப்பு சேர்த்ததுனால கம்மியாக சேர்த்துக்குங்க. அவ்வளோதாங்க. இப்போ நான் தண்ணி ஊற்றுறேங்க. ஒரு 100 ml தண்ணி சேர்த்தா போதும், ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலக்கி விடுங்க. அவ்வளோதாங்க. நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு நல்லா கொதிக்க விடலாங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. 10 நிமிஷம் கழித்து காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு நல்லா கிரேவி நல்லா திக்காக இருக்குது. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற பன்னீர் பால்ஸ் எல்லாம் போட்டுக்கலாங்க. நீங்கள் வந்து பன்னீர் பால் வந்து நீங்கள் நிறைய செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சிக்கினா கூட ஃப்ரிட்ஜில், நீங்கள் எப்போ எப்போ தேவையோ அப்போல்லாம் இது மாதிரி கிரேவி செஞ்சுட்டு போட்டு சாப்பிட்லாங்க. நல்லா சூப்பராக இருக்கும். பால்ஸ்லாம் போட்டு கொதிக்க வைக்க தேவையில்லைங்க, அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணுறேங்க. ரொம்ப கொதிச்சுதுன்னா அந்த பால்ஸ்லாம் கரைஞ்சிடும். இப்போ மேலே வந்து கொத்தமல்லி தழை தூவிட்டு இறக்கிக்கலாங்க. அவ்வளோதான். நல்லா சூப்பராக சப்பாத்திக்கு சாதத்துக்கெல்லாம் நல்லா சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. தாங்க ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மண்வாசம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.